நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தான் போச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் ஜி எம் குமார் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோல பாக்க போறோம். ஜி எம் குமார் அவர்களை நம்ம நிறைய பெரிய பெரிய படங்கள்ல பாத்திருக்கோம். நிறைய வெற்றிகரமான படங்கள்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஒரு காலத்துல எல்லாம் இவர் இல்லனா படமே இல்லன்னு சொல்ற அளவுக்கு தான் அவன் இவன் படத்துல ஒரு சூப்பரான ரோல் எடுத்து பண்ணிருப்பாரு. இப்பெல்லாம் நிர்வாண காட்சி எடுக்கிறது எல்லாம் ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு. ஆனா அந்த காட்சிய ரொம்பவே வித்தியாசமா எடுத்திருப்பாரு பாலா அவர்கள். அந்த காட்சி மூலமா தான் இவரும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை இவருக்குள்ள வச்சிருந்திருக்காரு. ஆமாங்க, இவர் ஒரு பிரபலமான நடிகையுடைய கணராவும் இருந்திருக்காரு. சோ இவங்களுடைய காதல் எங்க இருந்து வந்தது, இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவருடைய ஃபேமிலி, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஜி எம் குமார் தான் இவருடைய நேம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவருடைய ஃபுல் நேம் கோவிந்தராஜ் மனோகரன் குமார். இவர் ஒரு நடிகரா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் ஒரு ஏடி, ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இது போல பல திறமைகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காருங்க. ஒரு காலத்துல பிச்சைக்காரனாவே நான் மாறிட்டேன்னு சொல்லி அதையும் சந்தோஷமா ஒரு இன்டர்வியூல எல்லாம் பேசியிருக்காரு. இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 24 யூனியன் இருக்கு. அதுல ஒரு யூனியன்ல மட்டும் நான் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ற யூனியன் எதுனா, அது நடிகராக கூடாதுன்னு இருக்க யூனியன் மட்டும்தான். அந்த யூனியன்ல நான் சேரவே கூடாதுன்னு நினைச்சதுக்கு காரணம் எனக்கு நடிக்கவே வராது. ஆனா இப்ப பேரும் புகழும் வர்றதுக்கு காரணம் அந்த யூனியன் தான். இப்படி நடிகனாக ஆசையே இவர் படாம இருந்திருக்காரு. ஆனா இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முக்கியமான காரணம் ஒரு பெரிய பிரபலம் தான். இவர் July 26, 1957 ஆவடியில பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து சினிமா ஆர்வம் இவருக்குள்ள அதிகமாவே இருந்திருக்கு. அதனாலே இவர் எடுத்ததுமே டைரக்டர் ஆகல, ஏடியா தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவருடைய குருநாதர் வேற யாருமே இல்ல, பாக்கியராஜ் அவர்கள் தான் இவருடைய குருநாதராம். பாக்கியராஜ் அவர்கள் இன்று போய் நாளை வா, இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணணும் நீ, அப்படி எல்லாம் கூப்பிட்டாராம். இவர் என்னவோ, ஐயோ என்னால முடியவே முடியாது சார், எனக்கு நடிப்பே வராது, தயவு செய்து என்ன விட்டுருங்க சார் கெஞ்சிருக்காருங்க. இருந்தாலும் சரி ஓகே, நீ ஏதாவது சும்மா ஏதாவது பண்ணுப்பா, அண்ணா ரோல் தான்ப்பா பண்ணுப்பா பண்ணுப்பான்ட்டு பண்ண வச்சிருக்காருங்க. சோ ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவரும் நமக்கு நடிக்க தெரியுமா இல்லையானே தெரியலே நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் புரிய வந்திருக்கு, சுத்தமா நமக்கு நடிக்க வராதுன்ட்டு பாக்கியராஜ் சார் சொன்னதுனால இவரு ஏடியாவே இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் டைரக்ஷன்ல இறங்கணும்னு நினைச்சு இவரு ஒரு 4 படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுல அறுவடை நாள் அப்படின்ற ஒரு படத்தை 1986 இவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மெயின் லீடா யார் நடிச்சிருப்பாங்கன்னா பிரபு அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுனால ஓகேப்பா, நமக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் வெற்றி படம் தான் அப்படின்னு நினைச்சு, அடுத்தடுத்த படங்கள் நமக்கு வெற்றி படங்கள் தான் நினைச்சு இவரு டைரக்ஷன்ல கால் பதிச்சிருக்காரு. அந்த வகையில அறுவடை நாளை தொடர்ந்து பிட்பாக்கெட், இரும்பு பூக்கள், உருவம், இது போல 3 படங்களுக்கும் பாத்தீங்கன்னா சென்சார் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த பிரச்சனை 1991 வந்திருக்கு. இவர் அபிஷியலா ஒரு சினிமாக்காரனா அறிமுகமானது எதுல, அதாவது ஒரு நடிகரா அறிமுகமானது எதுலன்னு பாத்தீங்கன்னா 1992 பாரதி ராஜா அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளியான கேப்டன் மகள், இந்த ஒரு படம் மூலமா தான் இவர் அறிமுகமாயிருக்காரு. இந்த படம் கூட இவர் எதிர்பார்க்கவே இல்லையாங்க. சும்மா என்ன பண்ணிருக்காரு, பாரதி ராஜா அவர்கள் தம்பி வாப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கு கூப்பிட்டு போனாராங்க. அங்க போனா இதுதான் கதை, நீ நடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இவரையும் விட்டுட்டு இருக்காரு. சரி ஓகே நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் கெஞ்சனாராம் கதர்னாராம் விடவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் தான் நடிக்க வச்சிருக்காரு, ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிட்டாராம். இவர் ஏடியா இருக்கும் போதே நிறைய பெரிய பெரிய படங்கள்ல ரைட்டராவும் இருந்திருக்காரு. அது என்னென்ன படங்கள்னா கன்னிராசி, காக்கி சட்டை, மை டியர் மாத்தாண்டம், இது போல 3 படங்கள்ல வெற்றி படங்களா அமைஞ்சிருச்சான். இந்த படங்கள் வெற்றி அடைஞ்சதுனாலதான் இவர் சென்சார்ல சிக்கின இவரோட டைரக்ஷன்ல வெளியான எந்த படங்களை பத்தியுமே கவலைப்படாம இருந்திருக்காரு. ஏன்னா இவர் எப்பவுமே எண்ட பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க, நம்ம போற அந்த டிராவலிங் ஆன ஜேர்னியை மட்டும் தான் இவர் யோசிப்பாராம். அப்படிதான் இந்த 1992 இவர் வந்து மூவிக்கு ஓகே சொல்லி அடுத்தடுத்த படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு நடுவுல இவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் ராஜ் கபூர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு படத்துல நடிக்க வச்சாராம். அந்த ஒரு படத்தை தொடர்ந்து தொட்டி ஜோயா படத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த படம் நடிக்கும் போது தான் இவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க. அந்த ஆஃபர் இவர் வேலையே இல்லாம சும்மா இருந்த டைம்ல வந்திருக்கு. சும்மா வந்து சார் உங்களை வந்து இந்த மாதிரி வசந்த் பாலா சார் வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, ஏதாவது நடிச்சு காட்டுங்க சார் சொல்லி ஏதோ நடிச்சு காட்டினாராங்க. அப்படி நடிச்சு காட்டும் போதுதான் இங்கதான் அந்த அப்பா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்ட்டு வசந்த் பாலா அவர்கள் சொன்னதுமே இவரும் ஓகே சரி நமக்கு நடிப்பு வராது, இருந்தாலும் நம்ம இதை நல்லா பண்ணுவோம், ஏன்னா நல்ல ரோல் இது கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிதான் இவரு ஓகே சொன்னாராங்க.
ஏன்னா இவரும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரோலை நான் அசிங்கப்படுத்த விரும்பல, அதனால நான் நடிக்க மாட்டேன்ட்டு ஃபர்ஸ்ட் ரொம்பவே சண்டை போட்டாராம். இருந்தாலும் டைரக்டர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவரு வெயில் படத்துல அப்பா கேரக்டர் நடிக்கவே ஓகே சொன்னாராம். ஆனா அந்த படம் நடிக்கும் போதுதான் இவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம நடிக்கல இந்த படத்துல வாழ்ந்திருக்கும் நினைச்சாராம். ஏன்னா இவரு இவருடைய பர்சனல் லைஃப்ல ரொம்பவே நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் பட்டிருக்காராம். ஒரு சில சீக்வன்ஸ்ல இந்த வெயில் படத்துல நடிக்கும் போது இது நம்மளுடைய லைஃப்ல நடந்தது தானே அப்படின்னு சொல்லி இவரு வாழ்ந்திருக்காராங்க. சோ எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும் போது ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாராம். இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கான்பிடன்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மலைக்கோட்டை, குருவி, மாயாண்டி குடும்பத்தார், தீ, மிளகாய், தாரை தப்பட்டை, கர்ணன் இது போல படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்காரு. அவன் இவன் கூட ஒரு சின்ன ரோலுக்கு தான் இவர பாலா சார் கூப்பிட்டாராம். ஏன்னா பாலா சார்க்குள்ள நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இவருக்கு எப்ப வந்ததுன்னா இவரு காதல்ல விழுந்தப்பங்க. ஆமாங்க, இவருடைய காதல் மனைவி வேற யாருமே இல்ல, நடிகை பல்லவிதான். ஆனா நடிகைன்ற விஷயம் இவருக்கு ஆரம்பத்துல தெரியாமலே காதல்ல விழுந்திருக்காரு. ஏன்னா இவருடைய படமான ஒரு படத்துக்காக ஒரு ஆடிஷன் நடத்திருக்காரு. அந்த ஆடிஷனுக்கு வந்தவங்க தான் நடிகை பல்லவி. நடிகை பல்லவி கிட்ட ஒரு டயலாக கொடுத்திருக்காங்க. அவங்க டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டரை போய் பார்க்கும் போதுதான் எப்ப நீ சூப்பரான ஒரு நடிகை பிடிச்சிருக்க, தெலுங்கு கன்னடத்துல பெரிய நடிகை அவங்க, எப்படி நீ பிடிச்ச அப்படின்னு இவரை பார்த்து கேட்டதும், ஐயோ நான் புதுமுகன் நினைச்சுதானே கூப்பிட்டேன், இவங்க ஆல்ரெடி நடிகைன்னு எனக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் அன்னைக்கு டயலாக சூப்பரா சொன்னாங்களான்னு இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. நடிகை பல்லவியும் ரஜினி அவர்களுடைய வேலைக்காரன் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுலயும் இவங்கள நிறைய ரோல்ல நம்ம பாத்திருப்போம், சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான ரோல் என்னன்னா உன்னை நினைத்து இந்த படத்துல லைலாவுடைய அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டரால இவங்கள நிறைய பேர் திட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ரோல் அப்படி, சோ அவருக்கு அந்த சென்சார்லாம் வந்த சமயத்துல எல்லாரும் இவரு கூட இருந்தவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்களாம். இவர் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணாராம். அதுவும் குறிப்பா உருவம் படம்லாம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கடன்ல சிக்கிட்டாராம். அதனால கூட இருந்த நிறைய பேர் இவர் விட்டுட்டு போனதுனால இவங்க தான் இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அப்ப இவர் நினைச்சாராம், சரி ஓகே அது நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்ப வருமோ வரலாம், இப்ப காதல் காதல் சொல்றாங்களே நம்மளும் காதல்ல விழுவோம் சொல்லி இவர் காதல்ல விழுந்திருக்காருங்க. ஆனா இவர் ஒரு முடிவும் எடுத்திருக்காரு. அது என்னன்னா ஒரு நடிகைய காதலிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயாவது மிதிப்படும், அதை நம்ம கண்டிப்பா மேனேஜ் பண்ணிதான் ஆகணும், ஓவர் கம் பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும், அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். இருந்தாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும், ஏன்னா நம்ம தான் காதலிக்கிறோமே அப்படின்ட்டு இவரே மைண்ட்ல நல்லா கால்குலேட் பண்ணி தான் இவங்கள காதலிச்சிருக்காரு. இவங்களுடைய காதல் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு பாயிண்ட்ல இவரு கொஞ்சம் டிப்ரெஷன்லயும் இருந்தாராம். அந்த டிப்ரெஷன்ல ஊட்டிக்கும் போயிருக்காரு. ஊட்டிக்கு போன இவரு அங்க வைல்ட் அனிமல் போட்டோகிராஃபராவும் மாறிட்டாராம். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அவரு அங்கே போட்டோகிராஃபரா தான் இருந்திருக்காரு. அந்த போட்டோகிராஃபியா இருக்கும் போது அட காதலை விட இது சூப்பரா இருக்கு, இதையே நம்ம காதலிப்புமே நினைச்சு அந்த போட்டோகிராஃபிய இவர் காதலிச்சிருக்காரு. அதனாலதான் என்னவோ அவங்க விட்டு பிரிஞ்சிட்டாராம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1991 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பட வாய்ப்பு வந்து நிறைய படங்கள்ல நடிச்சு வெற்றி படமா ஆயிருக்கு. இவர் ஒரு பாயிண்ட்ல நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் இவருக்குன்னு தனியா சொந்த வீடு கூட இல்லையாம், பேங்க் பேலன்ஸ் இல்லையாம், கார் இல்லையாம், இவங்களுக்கு இது கொடுக்கணும் அவங்களுக்கு அது கொடுக்கணும்ட்டு இவருக்கு வர மொத்த அமௌண்ட்டுமே மத்தவங்களுக்கே கொடுத்து கொடுத்து பழகிட்டாராங்க. அதனாலதான் என்னவோ இப்ப அவருடைய மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாராம். இவரு இந்த காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தப்போதான் சினிமாவே மாறி போயிருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததே டைரக்டர் பாலாதானா. சோ டைரக்டர் பாலா கூட எப்படியாவது ஒரு படமாச்சு நடிக்கணும் நினைச்சுதான் இவரு அவனிவன் படத்துல கமிட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஏர் முகங்கள் தான். ஆனாலும் இப்ப வரைக்கும் இவருக்கு தானே எந்த ஒரு சொத்து மதிப்பும் இல்லவே இல்லையாங்க. இவர் வைல்ட் அனிமல் போட்டோகிராஃபரா இருக்கும் போதே ஒரு சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணி அதுலயும் லாஸ் ஆயிருக்காராம். சோ இவர் எங்க பார்த்தாலுமே லாஸ் லாஸ் லாஸ், அதை தாண்டி வெற்றின்னு வரும்போது பாலா அவர்களுடைய படத்துக்கு அப்புறம் தான் வெற்றியாங்க. படங்கள் மட்டும்தான் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, சீரியல்ஸும் பண்ணிருக்காரு. அது என்னன்னா தேவதையை கண்டேன், பூவே உனக்காக, செம்பருத்தி இது போல சீரியல்ஸ்ல முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ வெப் சீரிஸ்லயும் கால் பதிச்சிருக்காரு. அது என்னன்னா நவம்பர் ஸ்டோரி, அதுக்கப்புறம் இப்போ பேப்பர் ராக்கெட். இவர் ஒரு ஆனஸ்ட், சென்சிபிள், ரியாலிட்டி அண்ட் ட்ரூத் இது எல்லாத்தையுமே ஒரு புரிஞ்சுகிட்ட ஒரு பர்சன்னா இவர் தான். ஏன்னா எல்லாருமே கேமராக்காக போய் சொல்லுவாங்க, ஆனா இவரு கேமரால நடிக்கவே முடியாதுன்னு நினைச்சு கேமரா முன்னாடியே சொன்னவரே இவர் தாங்க. சோ இவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இவர் நடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.